இன்னைக்கு நம்ம ஈஸியாக சீக்கிரமாக ஒரு கறி குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் 2, தக்காளி 3, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, வாணலில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோம், 2 பட்டை, 1 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, இதில் கொஞ்சம் கசகசா, 2 பிரியாணி இலை, இதையெல்லாம் போட்டு நல்லா பொறிக்கிட்டோன்ட்டு 1 ஏலக்காய். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அந்த நேரத்தில் தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு, தக்காளி சேர்த்துட்டேன். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே இன்னொரு சைடில் குக்கரில் ஆட்டுக்கறியை கழுவி நல்லா 1-9 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச கறித்துண்டுகளை இப்போ சேர்த்துக்கலாம். கறி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம், அந்த தண்ணியும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். அதோட 1/7-1/9 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ கொதிக்கிற குழம்புல அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு கம கமன்னு மட்டன் குழம்பு ரெடி. இந்த மட்டன் குழம்பை பூரியோடையும் சாதத்தோடையும் சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் தொடர்ந்து கிடைக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.